ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் டு ஷோனன் தமிழ் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபேரிட்டைல் அணிமையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த அனிமியை வந்து ஷோனன் ஃபேன்ஸ் கோஸ்டர் முழுக்க முழுக்க எடுத்த அனிமி இந்த அனிமி வந்து டூ தௌசண்ட் நைன்தில் ரிலீஸ் ஆச்சு இதை ரிலீஸ் ஆடுறப்ப ஒன் பீஸ் நருத்தோ ப்ளீச் இந்த மூணு அனிமியுமே வேறு லெவல் பீக்கில் இருந்துச்சின்னு சொல்லலாம் ஒவ்வொரு எபிசோடுமே வேறு லெவலில் பிச்சுட்டு போச்சு அப்போ ஷோனனோட மரியாதை வேறு லெவலில் இருந்துச்சு ஷோனன் அனிமினாலே தரமான அனிமின்னு ஒரு பிராண்டமாக உருவாயிடுச்சு அப்போ தான் இந்த அணிமிக்கு எல்லாரும் பார்க்க ஆரமிச்சாங்க இந்த நல்லா இருக்குமா இந்த ஃபேரி டைல் இருக்குமான்னு பார்க்க ஆரம்பிச்சாங்க எல்லாரோட ஐபி சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா இந்த அனிமி நல்லா இருக்கா நல்லா இல்லையா இந்த அனிமி எல்லாரும் பார்க்கலாமா பாடலாமா இந்த வீடியோவில் நான் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனிமியோட ஒன்லைனர் என்னென்னா டைல் யூனிவர்ஸ் வரைக்கும் எல்லாமே மேஜிக் தான் இருக்கும் அப்புறம் அங்கே ஏகப்பட்ட கில்டு இருக்கும் கில்டுன்னா என்னன்னா அங்கே தான் நீங்கள் போய் மிஷன்ஸ்லாம் சூஸ் பண்ணலாம் சூஸ் பண்ணி அப்புறம் உங்களுக்கு ஏர்னிங் கிடைக்கும் இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறது நம்ம எப்படி எல்லாம் ஸ்கூலுக்கு போய் எல்லோரும் படிக்க தானே போவோம் அதே மாதிரி தான் அங்கே கில்டு இருக்கும் அங்கே இருக்கிறதுலே சம ஃபேமஸான கில்னால் நம்ம ஃபேரி டெயில் தான் அங்கே தான் நம்ம இருப்பான் இருப்போம் நம்ம ஹீரோ வந்து செம டேலண்டடான ஆள் ஹீரோ பேர் நத்ஸு அவனோட ஒரு டிராகன் ஸ்லேயர் விசாடு நல்ல பவர்ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க இந்த அணிமையில் குறிப்பாக என்ன விஷயம் சொல்லணுன்னா வில்லன் கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் எப்பயுமே ஒரு படமும் அனிமையும் அதில் வில்லன் கேரக்டர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்டோரியோட ஸ்க்ரீன் ப்ளேவும் நல்லா போகும் அதனால் இந்த வில்லன் கேரக்டர் ரொம்ப நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம் இந்த அணிமையோட பாசிட்டிவ்ஸ் என்னென்னலாம் இந்த அணிமையோட கேரக்டர் டெவலப்மெண்ட் எல்லாருக்குமே நல்லா தான் இருக்கும் எல்லா கேரக்டருக்கும் பேக் ஸ்டோரிலாம் ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லலாம் இந்த அனிமியில் மேக்கிங் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சில இடத்துல கொஞ்சம் ஸ்லோவாகவும் ஃபில்லர்லாம் போகிறப்ப காமெடியெலாம் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிடுச்சின்னே நம்ம சொல்லலாம் மூணாவது விஷயம்னா இந்த அணுமிய வந்து எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக போடுற மாதிரி தெரியுதோ அந்த இடத்துல மியூசிக் வந்து ரொம்ப பக்கபலமாக இருந்து இந்த அனிமியை வந்து தூக்கி கொடுத்துச்சுன்னே சொல்லலாம் இந்த அனிமியோட நெகட்டிவ் சொல்லணும்னா சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சில சீனெலாம் முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சீன் அவாய்ட் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணும் அடுத்த இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் ஒன் பீஸ் நருத்தோலாம் பார்த்துட்டு இந்த அணிமியை பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன சீன் வரும் எல்லாம் அழகாக ப்ரிடிக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டோரி ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும் இதே இங்கே ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் நான் ஃபேரி தேல் பார்க்கலனா ஜாலியாக உட்காந்து ஜாலியாக பார்க்கலாம் நல்ல அனிமி இன்றைக்கி வீடியோ எவ்வளோதாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் காய்ஸ் திரும்பவும் வாரம் இன்ட்ரெஸ்ட்டிங்கான கந்தனத்தோடு பார்க்கலாம்